அதுக்கு அம்மா குளிருதுன்ற நீ இன்னும் குளிர் வராதுன்ற யார் கடல்ல மழையை பார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் பிரகி ஸ்டூடி சேனல் மூலமாக உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ இது என்ன எதை பற்றினது அப்படின்னா, ஸோ ஒரு வெக்கேஷனுக்காக நாங்கள் இங்கே மால்தீவ்ஸ் குமுந்து ஐலாண்டுக்கு வந்திருக்கோம். இங்கே தான் பிரகதியோட அப்பா ஒர்க் பண்ணுறாங்க, சிவில் இன்ஜினியராக. ஸோ இங்கே நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண டைமிங், இது வந்து ட்ரீ ஹவுஸ் சரிங்களா. ஸோ இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ ட்ரீ ஹவுஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த மரத்தாலேயே கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரீ செட்டப்பில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு விஷயம், ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ பார்த்தோன்னா கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் மாதிரி பண்ணி அது மேலே வந்து வியூ பாயிண்ட்காக வந்து சேர்ஸ்லாம் செட் பண்ணி ரொம்ப அருமையாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. மேலேருந்து பார்க்கும்போது இந்த கம்ப்ளீட் இந்த குமுந்து ஐலாண்டோட பீச் வந்து ரொம்ப அருமையாகவே வியூ ஆகுது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் போயிருந்த டைமிங் பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்துட்டு இருந்த டைமிங், அது வந்து சுற்றி இருந்த ஐலாண்ட் எல்லாமே வந்து நல்ல மழை இறங்கிருச்சு. இங்கேயுமே பார்த்திங்கன்னா அந்த கடல் நீங்கள் பார்க்கலாம், இப்படி கருப்பாக, அதாவது அதோடய ப்ளூ கலர் மாறி டார்க் ப்ளூ கலரில் வந்து மழை வந்து பயங்கரமாக இறங்கிட்டு இருந்தது அந்த டைமிங்கில். ஸோ சாரல் ஒரு பக்கம் அடிச்சுட்டு ரொம்ப அருமையாக இருந்தது மேலேருந்து. வா வா வா, பிடிச்சிக்கிட்டு ஏறு, கட்டையை பிடிச்சிட்டு ஏறு. நல்லா கட்டையை பிடிச்சிட்டு வாங்க, வாங்க வாங்க வாடா, அப்பா இருங்க, வா வா அப்பாடா, கையை கொடு. வந்தது இறங்கிடுவான் இந்த செட்டுக்கு. பாப்பா குட்டி ஹாய் சொல்லுங்க. இந்த மாதிரி பார்பிக்கு பண்ணுற இடம், வாஷ் பேஷனு உட்காந்து டைனிங் டேபிள், அது ஃபுல்லாக இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி க்ளீன் பண்ணாங்க. அதனால் திரும்பி திரும்பி இதாக முன்னாடி அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு, இப்போ லைட்டாக சாஞ்சிருச்சு. ஸோ பிரகதி அப்பா சொல்லிகிட்டே இருந்த மாதிரி கொஞ்ச நேரத்துலேயே நல்ல மழை இறங்கிருச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பக்கத்துலேயே ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எல்லா பீச்சோட கரையிலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அது எதுக்குன்னா, மக்கள் வந்து இந்த மழை நேரத்தில் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறதுக்காக நாங்களும் அந்த ஷெட்டுக்குள்ளே போயிட்டோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, மரம் மாதிரி போட்டிருந்தாங்க, மேலே வந்து குடிசையில் வேஞ்சிருந்தாங்க, நல்லா இருந்தது. அந்த மழை ஓயிற வரைக்கும் நாங்கள் அதுக்குள்ளே இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் மழை விட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எங்களோட இந்த மால்தீவ் ட்ரிப்ஸில் நாங்கள் வித்தியாசமாக சந்தித்ததை எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு விருப்பப்படுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண தான் போகிறோம். ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோடையே முடிஞ்சிடக்கூடாது. ஸோ என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் ரீச் ஆகணுன்றதான் என்னோடய எண்ணம். தேங்க்யூ.